चंद्र गुरुवर्य पदाबुजा नवनीत नटोत्तम सां गुरुपंक्ति श्रीयन्नुमा श्रीमते श्री लक्ष्मी नृसिंह दिव्य पादुका सेवक श्रीवन छटकोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवन छटकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री सौम्य नारायण आर्य महादेशिकाय नमः श्रीमते श्री सारनाथार्य महादेशिकाय नमः श्रीमा वेंकनाथार्यकताकिसरी वेदाताचार्य वर्ो मे सन्नीधत्ता सदादी प्रणतसुर कि मंदारलागित मकरंद स्निग्ध पादरबिंद पशुपति पूज्य पद्म पुरनाथ पातुमां देवनाथ नमस् உத்தமமான புரட்டாசி கொண்டாட்டத்திலே இன்றைய தினம் மிகவும் சிறந்ததொரு ஸ்தோத்திரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் சுவாமி தேசிகன் உத்தமமாக கருதிய ஸ்தோத்திரம் இது அவர் திருவுள்ளத்துக்கு மிகவும் பிரியமான ஸ்தோத்திரம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத் ஏன் இப்படி சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டா இந்த ஸ்தோத்திரம் அவதரித்த வரலாறை பார்த்தாலேயே நமக்கு தெரியும் உத்தமமான புரட்டாசி கொண்டாட்டத்திலே ஒரு ஒரு ஸ்தோத்திரத்தையும் நான்கு விஷயங்களை கொண்டு அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் முதல்ல இந்த ஸ்தோத்திரம் அவதரித்த பூமிக்கை என்ன அடுத்தது ஸ்தோத்ரத்தின் பரமசாரம் என்ன மூன்றாவதாக விசேஷ அனுபவங்கள் என்ன நான்காவதாக பிரசக்தி என்ன அப்படிங்கிறத அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இதுல இந்த ஸ்தோத்திரம் எப்படி அவதரித்தது அப்படிங்கிறத பார்த்தோமானால் இது ஏன் சுவாமிக்கு இவ்வளவு பிரியமானது அப்படின்னு விடும் இந்த ஸ்தோத்திரமானது பணிபதிபுரம்னு சொல்லக்கூடிய திருவைந்திரபுரத்தில இருக்கக்கூடிய தேவநாதன் விஷயமான ஸ்தோத்திரம் திருவேந்திரபுர கஷேத்திரத்திலே சுவாமி தேசிகன் பலவித சித்திகளை பெற்றார் இந்த கஷேத்திரத்திலதான் சுவாமி கருட மந்திரத்தை ஜபம் பண்ணி கருடனை சாட்சா்கரித்தான் கருடன் இவருக்கு ஹயக்ரீவ மந்திரோபதேசம் செய்ய ஹயக்ரீவனும் இவருக்கு சேவை சாதித்தார் லாலாமிரதத்தை கொடுத்து அனுகிரகித்தார் இப்பேற்பட்ட அனுகிரகம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு சுவாமி திருப்பி காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு தீர்மானிச்சு களம்பிவிட்டார் க்ஷேத்திரத்திலிருந்து பெண்ணையாற்றம் கரைக்கு போய் சேர்ந்தார் அப்போ எம்பெருமான் இவரை போக விடலையாம் போக விடாமல் பிடிச்சு இழுத்தார் அப்படின்னு சுவாமியே சொல்றார் எட்டாவது ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய தனி சிறப்பு என்னவென்றால் ஏன் ஸ்லோகம் அவதரித்தது அப்படிங்கிறத ஸ்தோத்திரத்திலேயே ஒரு ஸ்லோகத்துல சுவாமி சொல்றார் எட்டாவது ஸ்லோகம் தூரம் பிரயாத்தம் ஜகாடபந்தம் ஆகிருஷ்டவான சிபவானு கம்ப சூத்ரானுபத்திவயம் மாம் எம்பெருமான் என்னை எப்படி புடிச்சு இழுத்தார் தெரியுமோ பிடிச்ச ஒரு பறவைய நாம் வச்சிருக்கோம் அதை வளர்க்கிறோம் அப்படின்னா எப்பவும் அந்த பறவை நம்மகிட்டயே இருக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா அந்த பறவைக்கு அப்பப்ப வெளியில பறந்துட்டு தான் நிம்மதி அதனால என்ன பண்ணுவாள் பறவையினுடைய கால்ல ஒரு கயத்தை கட்டி விட்டுடுவா அந்த கயிறு ரொம்ப நீளமா இருக்கும் அப்பதான் அந்த பறவையால ரொம்ப தூரம் வரைக்கும் பறந்துட்டு வர முடியும் எவ்வளவு தூரம் பறந்தாலும் பிடிச்சு இழுத்தா நம்ம கிட்டக்க திருப்பி வந்து சேர்ந்துடும் பறவை அதே போல எம்பெருமானே தேவநாதா நீ என்ன பண்ணின உன்னுடைய அனுகம்பை அப்படிங்கிற கயத்தை கொண்டு என்ன பிடிச்சி வச்சுட்டு இருக்க கொஞ்ச தூரம் என்ன போக விட்ட ஆனா உனக்கு மனசாகல போல இருக்கு என்ன நீ திருப்பி கூட்டுன்ட்ட ரொம்ப அழகா இப்படி இழுத்து பிடிச்சுட்ட அப்படின்னு அழகா பாடுறார் சுவாமி இதுல என்ன ரொம்ப அழகா அனுபவிக்க வேண்டியதுன்னு கேட்டா தூரம் பிரயாதம் அப்படி துஸ்திஜ பந்தம் தூரமா போக விடணும் அப்படின்னு நீ நினைக்கல கொஞ்ச தூரம் போனாலேயே உன்னால அந்த பிரிவாற்றாமைய தாங்க முடியலையே பெருமானே சூத்ரானுபத்தி இவ அந்த பறவையை போல என்ன பிடிச்சு இழுத்துண்டாய் உன் கிட்டக்க அப்படி பிடிச்சு இழுத்து என்னை பாட வச்சதுனால என்ன ஆயிடுத்து உன்னுடைய பேரானது உனக்கு சித்தி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் என்ன அர்த்தம்னு கேட்டா சுவாமி தேசிகனுக்கு உண்மையிலேயே இந்த எம்பெருவானை எல்லாம் பாடணும் அப்படிங்கிற ஆசை திருவுள்ளத்துல இருந்தது ஆனாலும் பாட முடியுமோ முடியாதோ எம்பெருவானுடைய அசீமமான பெருமையானது எப்படி பாடப்படும் என்னால் அப்படிங்கிற பயமெல்லாம் இருந்துதான் இதையும் அவரே சொல்றார் ஆறாவது ஸ்லோகத்துல அஜாத்தீம கனந்தைர பிசாமி திருஷ்டம் துஷ்டு மம மனோர சித்தி தாயி தாசேஷு சத்யிதாரயாம பெருமானே உம்முடைய பெருமையானது அஜாத்தீமம் எல்ல அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது யாருக்கு எல்லாம் தெரியாது தெரியுமா கருடனுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது சரி பக்தி யோகம் பண்றே அவள் ஏதோ சொல்றாளே அவளுக்கு தெரியுமோ அவளுக்கும் தெரியாது சமாதினிய தைர பிசாமி திருஷ்டம் ஆனாலும் உம்மை பாட வேண்டும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு மம மனோரத சித்திதாயி என்னுடைய மனோரதம் சித்திக்கும்படியாக என்னை திருப்பி கூப்பிட்டீரே பறவையை அழைக்கும்படியாக என்னை கூட்டீரே இதனால தாசே சுசத்திய திருநாமம் உமக்கு அடியவர்க்கு அப்படிங்கிறார் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் பாடுவார் வையமேழும் உண்டு ஆளிலை வைகிய மாயவன் அடியவர்க்கு மெய்யனாயி ஆகிய தெய்வநாயகனிடம் அப்படின்னு அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு திருநாமம் சூட்டினார் திருமங்கை ஆழ்வார் அந்த திருநாமம் உமக்கு சித்தி ஏன்னா அடியவனாகிற அடியனை தாசனை பாட வைத்து என்னுடைய மனோரதத்தை சத்தியமாக்கினீர் தாச சத்தியனாக தேவரீர் விளங்கினீர் தாசேசு சத்திய நாமதேயம் அப்படின்னார் இதுதான் இந்த ஸ்தோத்திரம் அற்புதமாக அவதரித்த வரலாறு இந்த ஸ்தோத்திரம் தொடங்கி தேவநாதன் விஷயமாக பல ஸ்தோத்திரங்களையும் பிரபந்தங்களையும் பாடினார் சுவாமி அதை தானே அடுக்கிறார் நவமணி மாலையினுடைய கடைசி பாசுரத்துல அந்த மில் சீரை இந்த நகர அமர்ந்தநாதன் அடியினை மேல் அடியுரையால் ஐம்பதே தி இந்த ஐம்பது தான் முதல்ல தேவநாயக பஞ்சாசம் மேலே சிந்தை கவர் பிரா கிருதம் நூறு கூறி அச்சுத்த சதகம் பிராகிருத்தத்துல நூறு அதுக்கப்புறம் பந்து கழல் அம்மானை ஊசலேசல் பரவு நவமணி மாலை இவையும் சொன்னேன் பந்து கழல் அம்மானை ஊசல் ஏசல் பல பிரபந்தங்கள் பாடினார் அதெல்லாம் இப்ப லுப்தமாயிடுத்து அப்புறம் நவமணி மாலையும் பாடினார் இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல தேவநாதன் விஷயமா பாடின தமிழ் பிரபந்தம் மும்மணி கோவை செழுந்தமிழ் மும்மணிக்கோவை சரிய சேர்த்து அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி பலவிதமான ஸ்தோத்திரங்களையும் பிரபந்தங்களையும் பாட வைத்தார் இந்த தேவநாத பெருமாள் அதனால இவர் மேல் அபாரமான ஈடுபாடு சுவாமி தேசிகனுக்கு இவர் மேல பாடின ஸ்தோத்திரம் அவருடைய மனசுக்கும் ரொம்ப பிரியமானது அப்படிங்கிறது தெரியுது இதற்கு மேல இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பரம சாரத்தை பார்ப்போம் ஸ்தோத்திரத்தினுடைய சாரம் எப்படின்னு பார்த்தா ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு முதல்ல கஷேத்திர மகிமையை சொல்றார் சுவாமி அதற்கு மேல பூர்த்தியா எம்பெருமானுடைய வடிவழகுல ஈடுபடுறா எம்பெருமாருடைய கிரீட்டம் என்ன திருக்குழல்கள் என்ன திரு முகம் என்ன திரு நெற்றி என்ன திருமண்காப் என்ன திரு செவி என்ன திரு குண்டலங்கள் என்ன திருப்புருவம் என்ன திரு என்ன திரு என்ன திரு மூக்கு என்ன திரு அதரம் என்ன திரு கழுத்தென்ன திரு கைகள் என்ன திருவாழி திருச்சங்க என்ன அபயஹஸ்தம் என்ன திருமார்பு என்ன வனமாலை என்ன திரு உள்ளம் என்ன திரு உதரம் என்ன திரு உந்தி என்ன அரைப்பட்டி என்ன திரு தொடை என்ன

அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்திலே ஐம்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் அதுல முதல் ஸ்லோகம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த கடைசி ரெண்டு ஸ்லோகங்கள் எல்லாம் மாலினிங்கிற சந்தசுல அமைஞ்சிருக்கு ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து ஐம்பத்தி ஓராம் ஸ்லோகம் வரை வசந்த திலகா அப்படிங்கிற சந்தில் அமைஞ்சிருக்கு வசந்த திலகா அப்படிங்கிறதே ரொம்ப ரம்யமான சந்தஸ் வசந்த ருத்துவ போல ரொம்ப அற்புதமா இருக்கும் கேட்கறதுக்கே ரொம்ப சிராவணியமாகவும் ரம்யமாகவும் இருக்கும் அந்த ரம்யமான சந்தஸுல ரம்யமான விஷயங்களை சொல்லியிருக்கார் சுவாமி அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் இதற்கு மேல அனுபவங்கள்ல இறங்குவோம் முதல்ல க்ஷேத்திர மகாத்மியத்தை சொல்றார் எந்த ஸ்லோகத்துல சொல்றார்னு கேட்டா பத்தாவது பதினோராவது ஸ்லோகங்கள் பத்தாவது ஸ்லோகத்திலே திவ்யே பதே ஜல நிதமத்தே சதாம் சவித்மண்டல மத்தியே பிரம்மா பதே முனீனாம் வக்திம் வதந்தி நித்யாம் அப்படிங்கிறார் எம்பெருமானுக்கு நிறைய இருப்பிடங்கள் உண்டு பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு ஐந்து நிலைகள்லாம் சொல்றா அதை பத்தி சொல்றாரு பரமபதம்னு உனக்கு ஒரு இடம் இருக்கு ஜலநித் ஒரு இடம் இருக்கு அது மட்டும் இல்ல சதாம் சுவாந்தே அந்தர்யாமியா சத்துக்கள் ஹிரதயத்திலே நீ இருக்கிறாய் மேல பலவித விபவாவதாரங்கள் செய்கிறாய் நி நிகமோத்தம் ஆங்கே வேதங்களின் சிரசிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு விபவாவதாரம் அதே போல சவித்ரு மண்டல மத்திய பாகே சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விபவாவதாரம் இதெல்லாம் நன்னா இருக்கு கொண்டாடத்தக்கதா இருக்கு ஆனா எல்லாத்த விட வந்தனியமான இடம் எது தெரியுமோ பிரம்மாச்சலேச்ச பகுமான பதே முனி நாம் எல்லாரும் ரொம்ப பகுமானத்தோட பார்க்கக்கூடியது கூடியது பிரம்மாச்சலம்னு சொல்லக்கூடிய இடத்துல தேவரீர் எழுந்தருளினது அப்படிங்கிறார் பிரம்மாச்சலம் பிரம்மாச்சலம் அப்படின்னும் இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு பெயர் உண்டு காரணம் என்னன்னா பிரம்மதேவன் ஒரு சமயத்துல அன்னப்பறவை மீது சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் நல்லதா ஒரு இடம் கிடைச்சா தேவைய அங்க தபஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார் இந்த கஷேத்திரத்துக்கு வந்தார் அழகிய ஒரு மலையை கண்டார் அந்த மலையிலே தபஸ் பண்ணி ஒரு தீர்த்தத்தையும் உருவாக்கி எம்பெருமானை சாட்சாத் அதனால இதுக்கு பிரம்மாச்சலம்ங்கிற பெயரும் உண்டு ஔஷதகிரி அப்படிங்கிற மலை சுப்பிரசித்தமாக இன்றும் இருக்கிறது நாம் சேவிக்கிறோம் இந்த கஷேத்திரமே ஒரு மலையாக இருந்தது அப்படின்னு சொல்லுகிறார்கள் பல யுகாந்தரங்கள்ல அதுக்கு பிரம்மாச்சலம் அப்படிங்கிற பெயர் இருந்தது அப்படின்னும் தெரிகிறது புராண வரலாறுகளிலிருந்து அடுத்த ஸ்லோகமான பதினோராவது ஸ்லோகத்திலே என்ன என்ன தீர்த்தங்கள் இருக்கிறது திருவேந்திபுரத்திலே அப்படிங்கறத சொல்றார் தீர்த்தை விர்திருஜினு நாச நாஷக்ஷமாவிஹராஜ விரிஞ்ச ஜுஷ்டை நாத்வயான பவௌஷதேன பிரஷதிரிம் பிரணமந்தி தேவாஹா என்ன என்ன தீர்த்தங்கள் இருக்கு சேஷ தீர்த்தம் சேஷன் கிணறு அப்படின்னு இப்பொழுதும் நாம் சேவிக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கிணறு அந்த இடத்துல போய் நிந்துண்டு பிரார்த்தனை பண்ணாலேயே எல்லா மனோத மனோரதங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவார்கள் அடுத்தது க்ஷமா பூமி தேவியினுடைய தீர்த்தம் பூமி தேவி எம்பெருமானுக்காக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினாலாம் காரணம் என்னன்னா இவளுக்காக எம்பெருமான் காரியம் பண்ணி பூபாரத்தை எல்லாம் தீர்த்து வைத்தான் அவனுக்கு சிரம பரிகாரம் வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினாள் பூமி தேவி இதுதான் சேஷக்ஷமா அப்படிங்கிறார் க்ஷமை அப்படிங்கிற பூமி தேவி உருவாக்கின தீர்த்தம் சேஷக்ஷமா வியகராஜ வியகராஜன் அப்படிங்கிறவர் கருடன் கருடன் தன் அழகால கொத்தி ஒரு நதியை உருவாக்கினார் அதுதான் கருட நதி கெடிலம் அப்படின்னு இப்ப சொல்றா இப்பொழுதும் நாம் சேவிக்கலாம் திருவேந்திரபுரத்திலே அடுத்தது விரிஞ்ச அப்படிங்கிறதுனால பிரம்மதேவன் உருவாக்கின பிரம்ம தீர்த்தத்தை பத்தி சொல்லுகிறார் இப்பொழுதுதான் போன ஸ்லோகத்துல பார்த்தோம் அதனுடைய விவரணங்களை மேல இந்த சம்சாரத்துக்கே ஔஷதமாக இருக்கக்கூடிய பிரகியாத ஔஷதகிரி ஔஷதகிரி அப்படிங்கிற மலையையும் தரித்திருக்க கூடிய அற்புதமான கஷேத்திரம் திருவேந்திரபுரம் அப்படின்னு பல்லாண்டு பாடினார் க்ஷேத்திரத்துக்கு மேல பூர்த்தியா எம்பெருமானுடைய வடிவழகை எப்படி அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினாறாவது ஸ்லோகம் தொடங்கி நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரை வடிவழகு அனுபவம் இதுக்கு முன்னாடி பதினாலு பதினஞ்சு ரெண்டு ஸ்லோகங்களிலேயும்

பூஷணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் தரித்திருக்கிறீர் தேவரீர் பூஷாயுத அதிகம் எதுக்காக நிஜ காந்தி ஹேத்தோகம் அதத போட்டுனால அந்த பூஷணத்துக்கும் ஆயுதத்துக்கும் காந்தி ஒளி வந்து சேர்ந்தது உன்னோட சேர்ந்ததுனால அவைகளுக்கு ஒரு பெருமை அவைகளுக்கு அந்த பெருமையை கொடுக்கணுங்கிறதுக்காக தேவரீர் தரித்திருக்கிறீர் இந்த பூஷணங்களும் ஆயுதங்களும் எல்லா தத்துவங்களின் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறது எம்பெருமான் இடத்தில் அதனால எம்பெருமான் இவைகளை தாரணம் பண்ணிக்கொண்டிருப்பதே அவைகளுக்கு ஏற்றம் கொடுப்பதற்காக தான் அப்படிங்கிறத சொல்றார் இப்பே ஏற்பட்ட பூஷணங்களையும் ஆயுதங்களையும் கிருப்பையோடு தரித்திருக்க கூடிய தேவரீரை எப்படி பார்த்துட்டு இருக்கா யாரு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா பிரியாபிர் அனிமேஷ விலோச்சனாபி தேவரீருடைய பிரியதமைகளான பிராட்டிமாறுகள் கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருக்க அனிமேஷ விலோச்சனாபி ஏன்னா அப்பேற்பட்ட அழகு திருஷ்டுவா திருஷௌ விபுதநாத ந திருப்தியதோமே எவ்வளோ சேவிச்சாலும் திருப்தி வரலையப்பா சேவிச்சுண்டே இருக்கலாம் போல இருக்கே அப்பேற்பட்ட ஆறா வமுதா இருக்கே தேவரீருடைய அழகு அப்படின்னார் அந்த ஆறா வமுதான அழகை ஒவ்வொன்றாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பதினாறாவது ஸ்லோகத்துல கிரீட்டத்தை அனுபவிக்கிறார் தேேஸ்வரம் க்ஷமையும சஹசிரீப் நிர்மூலையன் மனசி மெனிபிடம் தமிசிரம் அப்படிங்கிறார் ஏக தியுமணி பிம்ப சகசிர தீப்தி ஒன்று கூட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான சூரிய பிம்பங்கள் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஜொலிக்கிறது உன்னுடைய திரு கிரீடமானது ரத்னாபீட துதிஷபலித்தே ரங்கபர்து கிரீட்டே அப்படின்னு அழகா பகவத சோபானத்திலையும் சொல்லுகிறார் இப்பேற்பட்ட ஒளிமயமான கிரீட்டமானது என்னுடைய மன இருட்டை நீக்கட்டும் அப்படிங்கிறார் நிர்மூலையன் நிபிடம் தமிஸ்ரம் அப்படிங்கிறார் இந்த கிரீட்டம் கிரீடம் அப்படிங்கறது எதுக்கு தரிச்சுன்னு இருக்கார் கேட்டா இது ஒரு நிரூபணம் இவர்தான் தேவாதி தேவன் அப்படின்னு காண்பிக்க கூடியது இந்த கிரீட்டம் தேவேஸ்வரத்துவமிக தரிசயித்தும் அப்படிங்கிறார் உன்னுடைய தேவேஸ்வரத்துவமானது நன்கு தெரிகிறது இந்த கிரீட்டத்தினால் அப்படிங்கிறார் சாதாரணமாவே ராஜாக்கள் கிரீட்டத்தை தரிச்சுருப்பா சக்கரவர்த்திங்கிறவனுடைய கிரீட்டத்துல இன்னும் நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கும் இவரோ சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி அதனால ஆயிரக்கணக்கான சூரியன்கள் மாதிரி இருக்கக்கூடிய ரத்னங்கள் இருக்கிறது அப்படின்னு கிரீட்டத்தினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்சார் அடுத்தது குடற்கற்றை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறார் முக்தஸ்மிதாமே சங்கம் யசம்யத்தே விபுதநாத சமாதி யோகியா யசோ குட்டில குந்தள காந்தி ரூபா குட்டில குந்தள காந்தி ரொம்ப அழகா சுருட்டையா கருப்ப நிகு நிகுன்னு இருக்கா எம்பெருமானுடைய உடைய கேஷங்கள் இந்த கேசங்களினுடைய அழகு எப்படி நன்னா தெரியும் அப்படின்னு பார்த்தா முகத்தை பார்த்துட்டு கேசத்தை பார்த்தா நன்னா தெரியும் ஏன்னா அதுதான் கான்ட்ராஸ்ட் கருப்ப நிகுநிகுன்னு இருக்கு கேசம் அது எப்படி இருக்கு ஷர்வர்யசௌ ராத்திரி வேலை மாதிரி இருக்கு அந்த ராத்திரி வேலையினுடைய அழகு தெரியணும்னா சந்திரன் இருந்தாதான் தெரியும் அதனால சொல்றார் முக்த ஸ்மிதா அமிர்த முக்துன முகேந்து முகமானது இந்துவ இந்து சந்திரனை அமிர்தம் கொடுப்பான் இல்லையா அந்த மாதிரி சிரிப்பானது அமிர்தத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறது இந்த சந்திரன் இந்த அமிர்தம் இதெல்லாம் எதனால ரொம்ப நன்னா காணப்படுகிறது அப்படின்னு கேட்டா உன்னுடைய இரவு மாதிரி இருக்கக்கூடிய கூந்தல் அழகினால் அப்படின்னு ரொம்ப அழகா பாடினார் குப்பியச்சோழி வச்சன குட்டிலேகி குந்தளை அப்படின்னு பகவத சோபானத்துல எம்பெருமானுடைய முடியின் சுருட்டையை பத்தி ரொம்ப அழகா பாடினார் இந்த இடத்துல எம்பெருமானுடைய திரு குழற்கற்றையின் நிறத்தை பத்தி பாடினார் நிறம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் மாயன் மாயன் எம்பெருமானுக்கு திருநாமம் உண்டே அந்த மாயம் அப்படிங்கிறதையே தான் குறிக்கும் அதனால எம்பெருமானோட எதெல்லாம் கருமையா இருக்கிறதோ அதையெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுவார்கள் எம்பெருமானிடத்திலேயே இருக்கக்கூடிய கருமை உடையது அவனுடைய குழற்கற்றை அதனுடைய கருமையை சர்வர் எச அப்படின்னு இரவோட ஒப்பிட்டு ரொம்ப அழகாக பாடினார் சுவாமி மேல எம்பெருமானுடைய திருமுகம் எப்படி இருக்கு बिम्बाधरं विकचपङ्कजलोचनं ते लम्बाळकं ललितकुण्डलदर्शनीयम् कान्तं मुखं कनककैतककर्णपूरं स्वान्तं विभूषयति देवपते मदीयम् ரம் போலவாய் போல வாய் ஜலோச்சனம் தாமரை போல திருக்கண்கள் நிற்கும் குழற்கற்றை லலித குண்டல தர்சனியம் அழகிய குண்டலங்கள் காந்தம் முகம் தேஜசுடைய முகம் கனக்க கைத்த கர்ணபூரம் கர்ணபூரம் இந்த இடத்துல முதல்ல லலித குண்டல தரிசனியம் நுட்டார் குண்டலங்கள் கீழே தொங்கக்கூடிய கர்ணாபரணம் இங்க கர்ணபூரம்ங்கிறார் என்னன்னா மேல கூட ஒரு ஆபரணம் தரிச்சு இருப்பார் எம்பெருமான் இப்போலாம் அது ஃபேஷன்ல பார்க்கிறோம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தெரியறது ஆண்டாள் கூட ரொம்ப அழகா பாடுவா தோடே செவி பூவேனு செவி பூ அப்படிங்கிறது தான் இந்த கர்ணபூரம் கனக்க கைத்தக்க கர்ணபூரம் அப்பேற்பட்ட செவியின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பூஷணத்தோட ரொம்ப அழகா சேவை சாதிக்கிறேரா அதனால என்ன ஆகுது மதியம் சுவாந்தம் விபூஷயதி இந்த அழகானது என்னுடைய உள்ளத்தை கொள்ள கொண்டு போயிடுது கொள்ள கொண்டு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா இந்த மனசே இந்த அழக நினைச்சு நினைச்சு அழகாயிடுதான் பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு சொல்லுவா கொளவி கொட்டும் கொட்ட போறது கொட்ட போறது நினைச்சுண்டு கொட்டப்படுற புழு அந்த நினைவினால தானே கொலவி அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமுகமானது அழகா இருக்கு அழகா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சுவாமியினுடைய திருவுள்ளம் தியானிச்சுதான் அந்த திருவுள்ளம்

எம்பெருமானுடைய திரு நெற்றியானது அஷ்டமி சந்திரன் போல இருக்குங்கிறார் திருமுகம் பூர்ண சந்திரன் நெற்றி மட்டும் பார்த்தா இப்படி வளைவா இருக்கும் இல்லையோ அது எப்படி இருக்குன்னா அஷ்டமி சந்திரன் போல இருக்குங்கிறார் அஷ்டமி சந்திரன் தான் பர்ஃபெக்ட் செமி சர்க்குலா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த அஷ்டமி சந்திரன் போல இருக்கக்கூடிய தேவரீருடைய லல்லாட்டமானது எப்படி இருக்குன்னா ரொம்ப லக்ஷ்மீகரமா இருக்கு அப்படிங்கிறார் லக்ஷ்மி ஸ்திரா சுரபத்தே பவத்தோ லலாட்டே லக்ஷ்மீகரமா இருக்குன்னா ஐஸ்வர்யம் கொடுக்க கூடியதா இருக்குன்னு ஒரு அர்த்தம் லக்ஷ்மி அப்படிங்கறதுக்கு அழகுன்னே ஒரு அர்த்தம் இருக்கிறது அழகு அப்படிங்கிற அர்த்தத்தை லக்ஷ்மிய பிரயோகப்படுத்துறார் கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல வரதாபூத்மியா அப்படிங்கிறார் அப்படி லலாட்டம் அப்படிங்கிறது லக்ஷ்மிகரமாகவும் லக்ஷ்மி மயமாகவும் அழகாகவும் இருக்கிறது அப்படின்னா இந்த லலாட்டத்துல அஷ்டமி சந்திரன் போல இருக்கக்கூடிய இந்த திருநெற்றியில அழகா ஒரே ஒரு வியர்வை துளி சேவித்தார் சுவாமி அவருக்கு தெரிஞ்சது அவருடைய எதிர்கண்களுக்கு தெரியறது எம்பெருமானுடைய நெற்றியில ஒரு வேர்வை துளி இருக்கான் அந்த வேர்வை துளியிலிருந்து யாரு வந்தா அப்படின்னு கேட்டா யச்வேத பிந்து கணிகோத்கத புத் புதாந்தகா திரெக்ஷா அப்படிங்கிறார் அப்படின்னா மூன்று கண்களை உடைய மூன்று புறத்தை எரித்த திரிக்கண்ண முக் முக்கண்ணனான ருத்ரன் ருத்ரன் எம்பெருமானுடைய இந்த சுவேன பிந்துல இருந்து வந்தான் அப்படிங்கிறாரே சுவாமி இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா சாதாரணமா எம்பெருமான் நான்முகனை படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார்லாம் சொல்லுவா இது சாதாரணமா பிரசித்தமா தெரிஞ்ச விஷயம் ஆனா மகோபனிஷத்துல ஒரு கதை இருக்கு நேரடியாகவே எம்பெருமான் தன்னுடைய லலாட்டத்திலிருந்து ருத்ரனை உருவாக்கினான் ருத்ரோ லலாட்டா சொல்றது சாரத்தில் எடுக்கிறார் சுவாமி தேசிகன் அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலமும் சொல்லுகிறார் நமக்கு பல புராண கதைகளையும் சுவாரஸ்யங்களையும் ஸ்லோக ரூபமா கொடுக்கிறது சுவாமியினுடைய பரம கிருப்பை ஏன்னா நேரடியா போய் அந்த புராணங்களை சேவிக்க முடியலைனாலும் விஷயங்களை நமக்கு சங்கராமா கொடுத்துடுவார் இவ்விடத்துல அப்பேற்பட்ட ருத்ரனுக்கு பிறப்பிடமாக இருந்தது அஜனி சூல பாணி அப்படிங்கிறார் பிறப்பிடமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருநெற்றி அப்படின்னு பாடினார் மேல திருமண் காப்பு எப்படி இருக்கிறது ரொம்ப சொல்றார் லலாட்ட தட்டி குண விஸ்வசிய நிர்ஜர பதே தமசா பிரத மண்யே விபாவய சிமங்கலிக பிரதீபம் எப்படி இருக்கு இந்த ஊர்துவன்றமானது ரெண்டு விஷயம் மாதிரி இருக்கு ஒன்னு தேவரீருடைய அழகான திருநெற்றில திருநெற்றி என்னதான் அஷ்டமி சந்திரன் மாதிரி இருந்தாலும் எப்பெருமானுடைய நிறமானது கருப்புதானே தானே அதனால லாவண்ய வருஷி வருஷினி லலாட்ட தட்டே கனாபி அப்படிங்கிறார் மேகத்தை போல இருக்கக்கூடிய திருநெற்றி நுட்டார் இந்த இடத்துல ஒரு சமயத்துல சந்திரன் மாதிரி தெரியறது ஒரு சமயத்துல மேகம் மாதிரி தெரியறது பல விதமான ரசனைகள் சுவாமிக்கு உண்டு இவ்விடத்துல மேகம் அப்படின்னு விட்டார் அந்த மேகத்துக்கு நடுவுல ஒரு மின்னல் இருக்கணுமே அந்த மின்னல் தான் இந்த காப்பு தடி குண விசேஷம் இவ ஊர்தபுன்றம் அப்படிங்கிறார் மின்னல் அப்படிங்கிறது க்ஷணிகமாதான் இருக்கும் ஆனா இது ஸ்திரமான மின்னலாக இருக்கிறது இன்னொரு யோசனை தோன்றது மின்னல் மாதிரி மட்டுமா இருக்கு மின்னல் அப்படிங்கிறது கொஞ்சம் விளவலேன்னு இருக்கும் ஆனா இந்த ஊர்த குன்றத்துல வெள்ளையும் இருக்கு மஞ்சளும் இருக்கு சில சமயத்துல சிவப்பு வைக்கிறா இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு மாங்கலிக பிரதீபம் ஒரு மங்கள தீபம் மாதிரி இருக்கே எம்பெருமானுடைய திருமண் காப்பு அழகா அனுபவித்தார் அடுத்தது எம்பெருமானுடைய திருச்செவிகள் எப்படி இருக்கிறது ஆஹுஷ்ரு கதாவகாம் ஆசா கணப்ணி பிரஜா நாம் ஆஷா பிரசாத இது துவாம் ரொம்ப சொல்றார் இதுவும் அதுபுதமான ஒரு சூக்ம விஷயம் என்ன சொல்றது ஸ்ருதிகளாம் ஸ்மிருதிகள்லாம் அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருச்செவியிலிருந்து திக்குக்கள் புறப்பட்டன அப்படிங்கிறது ஆஷா கண அப்படிங்கிறார் சுவாமி ஆஷா ஆஷா அப்படின்னா திசை அப்படின்னு அர்த்தம் திக்குக்கள் கூட்டங்கள் ஆஷா கணங்கள் பிரசவஹேதும் இங்கே இருந்து பிரசவித்தது இருந்து எம்பெருமானுடைய இருந்து எம்பெருமானுடைய ஒரு ஒரு அவயவத்திலிருந்து ஒரு ஒரு விஷயம் கிளம்பித்துன்னு சொல்லும் வேதங்கள் எல்லாம் இருந்து சூரியன் வந்தது முகத்திலிருந்து அக்னி வந்தது மனசுல இருந்து சந்திரன் வந்தது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கு அதே போல திக்குகளின் கூட்டங்கள் எம்பெருமாருடைய திருச்செவிகளிலிருந்து கிளம்பித்து அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றான் இதுக்கு என்ன காரணம் எம்பெருமானுடைய திருச்செவியிலிருந்து ஏன் திசைகள் கிளம்பணும் அப்படின்னு கேட்டா எந்த திசையிலிருந்து எவன் கூக்குரல் இட்டாலும் இவன் காதுல வந்து சேரணும் இல்லையா அதனால அந்த சம்பந்தத்தை காண்பிக்க ஆஷா கணங்கள் தேவரியருடைய திருச்செவியிலிருந்து கிளம்பித்து அந்த திருச்சவியிலிருந்து கிளம்பின எந்த திக்கிலிருந்து எந்த ஆர்த்தஸ்வரம் கேட்டாலும் பிரஜா நாம் என்னாகும் அவருடைய கூக்குரலுக்கு இறங்கி ஆஷாக பிரசாதயித்தும் அவருடைய ஆசைகளை தேவரீர் நிறைவேற்றுவீர் அப்படிங்கிறார் ரெண்டு ஆஷா அப்படிங்கிற சப்தத்தை போட்டிருக்கார் இந்த ஸ்லோகத்துல முதல் ஆஷா அப்படிங்கிறது திசைகளை குறிக்கும் இரண்டாவது ஆஷா அப்படிங்கிற சப்தம் ஆசைகளை குறிக்கும் திசைகள் எந்த செவிகளிலிருந்து புறப்பட்டனவோ அந்த திசைகள்ல கேட்கக்கூடிய கூக்குரலுக்கு இறங்கி அந்த கூக்குரல் இட்டவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவான் என்பெருமான் அப்படிங்கிற அற்புத பொருள் இந்த ஸ்லோகத்துக்கு வைத்திருக்கிறார் சுவாமி மேல திருக்குண்டலங்கள் எப்படி இருக்கின்றன கந்தர் பலாஞ்சன தனுஸ்திருதைகநாத காந்தி பிரவாக ருச்சிரே தவகர்ண பாஷே புஷ்யத்யசோ பிரதிமுக எம்பெருமானுடைய திருக்குண்டலங்கள் மீன் மாதிரி இருக்கு கந்தர்ப்ப லாஞ்சன தனு அப்படிங்கிறார் கந்தர்ப்பன் அப்படிங்கிறது மன்மதனை குறிக்கும் மன்மதனுடைய லாஞ்சனம் அவனுடைய அடையாளம் மீன் அந்த மீன் போல இருக்கக்கூடிய குண்டலங்கள் ரொம்ப அழகா இருக்கு மீன் சாதாரணமாவே அழகாதான் இருக்கும் ஆனா இந்த மீனானது துள்ளி குதிச்சு விளையாடினா பார்க்க இன்னும் ரசனையா இருக்கும் எம்பெருமானே தேவனீருடைய திருக்குண்டலங்கள் இப்படிதான் துள்ளி குளி குதிச்சு விளையாடுகின்றன நீர் தலைய ஆட்டி ஆட்டி ஆசிரிதர்களுடைய விஷயங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது இந்த குண்டலங்களும் ஆடுகின்றன அப்ப ஆடும் பொழுது மீன் துள்ளி விளையாடுற மாதிரி இருக்கு எதுல துள்ளி விளையாடுறது அப்படின்னு கேட்டா காந்தி பிரவாக ருச்சிரே தவ கருண பாஷே உம்முடைய இருந்து ஒரு காந்தி பிரவாகம் வருது ஒளியினுடைய பிரவாகம் ஒளி சமுத்திரம் வருதா அந்த சமுத்திரத்துல அழக துள்ளி குடி குதிச்சு விளையாடுறது பூஷா மயி விவிதான் வியாரான் அப்படின்னு போட்டார் அற்புதமான கற்பனை இப்படி எல்லாம் சேவை சாதிக்கிறார் எம்பெருமான் சுவாமிக்கு அப்படிங்கிறது தெரியறது அடுத்தது எம்பெருமானுடைய திருப்புருவங்கள் எப்படி இருக்கின்றன நேத்தும் சரோஜ வசத்திர் நிஜமாதி ராஜ்யம் நித்தியம் நிஷாமய திதேவ பதே புருவௌதே ஏவம் நச்சேத கில ஜந்து விமோகனார்ஹா கிம் மாதிரிகா பவதி காமசராசனஸ்ய அற்புதமான ஒரு சூக்மத்தை சொல்லுகிறார் இவ்விடத்துல பிரம்மதேவனுக்கு எம்பெருமான் புஸ்தகத்தை அதுதான் வேதம் அதை வச்சுண்டு சிருஷ்டி பண்ணும் அப்படின்னு விட்டார் அப்படி இருந்த பொழுதிலும் அது போற இல்லையாம் பிரம்மதேவனுக்கு எம்பெருமானையே நாடி இருந்தார் எதுக்காக அப்படின்னு கேட்டா சாதாரணமா இந்த பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் பார்க்கலாம் ஏதாவது நாட்டியம் ஆடணும் பசங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துடுவான் அங்க இருக்கக்கூடிய ஆத்தியார்கள் எல்லாம் நன்னா சொல்லி கொடுத்துடுவா இருந்தாலும் ஒழுங்கா குழந்தை போய் நாட்டியம் ஆடணுமே அப்படிங்கிற கவலை இவாளுக்கும் உண்டு குழந்தைக்கும் அவ்வளவு கான்பிடென்ஸ் கிடையாது அதனால என்ன பண்ணும் இந்த குழந்தை போய் அந்த ரங்கமச்சத்துல நாட்டியம் ஆடும்பொழுது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பொழுது எதிர் அந்த டீச்சர் நின்னுண்டு என்ன பண்ணணுமோ அத செய்கையில காண்பிப்பா இப்படி கையால காட்டுவா முகத்தை அசைப்பா புருவத்தை அசைப்பா அந்த மாதிரி பிரம்மதேவனும் சிருஷ்டி பண்றதுக்கு கையில புஸ்தகம் இருந்தாலும் எம்பெருமான பார்த்துட்டே இருப்பாரான் எம்பெருமான் புருவத்தை அசச்சி அசைச்சி இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா அழகா சொல்றார் சரோஜ வசதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவன் என்ன பண்றார் அகில விமோகனார்ஹா காமசராசனசிய கிம்மாத்திருக்கா பவதி இந்த புருவ நெறியை பார்த்து எல்லா படைப்புகளையும் செய்கிறான் தேவபத்தே புருவத்தை புருவங்களை பார்த்து எல்லா விதமான படைப்புகளையும் செய்கிறான் செய்யும் பொழுது வில்லு மாறி வளைஞ்ச உம்ம புருவத்தை பார்த்து ஒருவனுக்கு வில்லை கொடுத்தான் அவன் யாரு அவன்தான் காமதேவன் காமதேவனுக்கு கையில ஒரு வில்ல கொடுத்தானாம் பிரம்மதேவன் எதுக்காக கொடுத்தான் இந்த வில்ல அப்படின்னு கேட்டா இந்த வில்ல கொண்டுதான் விமோகிக்க போகிறான் காமதேவன் இந்த உலகத்தை இந்த மாதிரி மோகன வேலைகள் நடந்தால்தான் லீலா விபூத்தியானது நடக்கும் பிரஜோத்தி எல்லாம் நடக்கும் பிரஜோபத்தி ஆகிற காரியங்கள் நடக்க வேண்டுமானால் காமதேவன் கையிலே வில்லு இருக்க வேண்டும் அந்த வில்லை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வில்லு மாதிரி புருவத்தை அசைச்சு காண்பித்து கொடுத்தார் எம்பெருமான் பிரம்மதேவனுக்கு அப்படின்னு ரொம்ப அழகான விஷயத்தை வச்சிருக்கார் இந்த வில்லை போல எம்பெருமான் புருவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கறதுல சுவாமி தேசிகன் ஈடுபட்டு அவர் தானே நாயகியாகவும் மாறிவிட்டார் அப்படிங்கறத மும்மணி கோவையில சொல்றார் மும்மணி கோவையில தான் விற்புருவ கொடி அப்படிங்கிற நாயகியா இருக்கார் அப்படிங்கிறார் எம்பெருமான் வில் அழகு உடையவனாக இருக்கிறானா வில் போன்ற புருவ உடையவனாக இருக்கிறானா அந்த வில் போன்ற புருவ அழகை உடைய எம்பெருமானை பார்த்த இந்த நாயக்கி விற்புருவ கொடியாளாக ஆயிட்டா இவளுக்கும் வில் மாதிரி குருவம் ஆயிடுச்சு அவனை பார்த்து பார்த்து அவனை மாதிரி ஆயிடுத்து இவளுடைய புருவமும் இவன் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா எம்பெருமானே நினைச்சி 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 உருகராலாம் எப்படி உருகரா சொல்றா இந்த நாயக்கியினுடைய அம்மா பாடுறதாக பாடுறார் முன் மும்மணி கோவையில பாசுரம் வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் வெவ்வினை தீர் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க ஐந்தையில இருக்கானவை ஒரு எம்பெருமான் அவனுடைய அருளை வேண்டி என்னுடைய பெண்ணானவள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கா எல்லாத்த மறந்தாலும் பரவாயில்ல என்னையே மறந்துட்டா என்னையே மறந்துட்டானா என்ன அர்த்தம் பிறந்த வீட்டையே மறந்துட்டா தாயையே மறந்து விட்டா அப்படிங்கிறா எம்பெருமானோட சேர்ந்தா இப்படிதான் ஆயிடுமா அவனோடைய கூட ஒத்தி இருக்கா அவ யாரு பற்பின் அமர்ந்த செய்யால் படிக்காட்டி பண்புடை கூடையே லக்ஷ்மின்னு ஒத்தி இருக்கா அவ பிறந்த வீடு ஒரு தாமரை அந்த தாமரையை திரும்பி பார்த்தாலோ இல்லையே இவனுடைய ஹிருதய தாமரைதான் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அமர்ந்து இல்லையா அந்த மாதிரி திரும்பி பார்க்காம இருக்கா பற்பில் அமர்ந்த செய்யாள் அப்படிங்கிற லக்ஷ்மி தேவி அவ கூட தேவல போல இருக்கு தாமர மாதிரி இருக்கிற இவனுடைய ஹிரதயத்திலையாவது இருக்கா என்னுடைய பெண்ணானவளுக்கு அதுவும் இன்னும் கிட்டலையா அவனுக்காக ஏங்கி ஏங்கி என்னையும் மறந்து விற்புருவ கொடிக்கோர் விளங்காமயல் பெற்றனமே இவளை வச்சுன்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தாய்ப்பாசுரம் பாடுகிறாள் இந்த விற்புருவ கொடி அப்படிங்கிற நாயக்கியினுடைய அம்மா சுவாமி தேசிகன் விற்புருவ கொடியா மாறினது வில் போன்ற புருவமுடைய தேவநாய தேவநாதனை பார்த்து அப்படிங்கறதும் இவ்விடத்துல அனுபவிக்கத்தக்க ஒரு விஷயம் அடுத்தது எம்பெருமானுடைய திருக்கண்களை பத்தி சொல்லுகிறார் ஆலக்ஷிய சத்வமதிவேல தயோத்தரங்கம் அபியர்த்தி நாம விமத பிரதிபாதனார்ஹம் ஸ்நிக்தாயதம் பிரதிமசாலி சுபர்வநாத துக்தாம் புதேர நுகரோதி விலோச்சனம் தே உம்முடைய திருக்கண்கள் எதை போல இருக்கு தெரியுமோ எம்பெருமானே அப்படிங்கிறார் தேவநாதன பார்த்து சுவாமி துக்தாம்புதேர் அணுகரோதி துக்தாம்புதின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலை அணுக்காரம் செய்கின்றன உன்னுடைய கண்கள் அந்த திருப்பார்கடல் மாதிரியே இருக்கு அப்படின்னா அப்படியா ஏன் காரணம் என்னன்னா திருப்பார்கடல்ல நிறைய ஜந்துக்கள் இருக்கும் நிறைய சத்துக்கள் இருக்கும் சத்துக்கள் அப்படிங்கிறது ஜந்துக்களை குறிக்கும் அதே போல உன்னுடைய திருக்கண்கள்ல நிறைய குணம் இருக்கு ஆலக்ஷ சத்துவம் அதிவேள தயோத்தரங்கம் தயை அப்படிங்கிற சமுத்திரம் மாதிரி இருக்கு உன்னுடைய கண் திருப்பார்கடல் மாதிரியே இருக்கு அடுத்தது திருப்பார்கடல் அப்படிங்கிறது கேட்டதை எல்லாம் தரும் ஏன்னா அதுக்குள்ளதான் கல்பக விரக்ஷம் இருக்கு அந்த மாதிரி தான் உன்னுடைய திருக்கண்களும் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் அபியர்த்தினா அபிமத்த பிரதிபாதனார்த்தம் அப்படின்னார் மேல இந்த திருப்பார்கடல் அப்படிங்கிறது பிசுக்குடையதா இருக்கும் பால்ல பிசுக்கு இருக்கும் இல்லையா அததான் ஸ்னிக்தம் அப்படிங்கிறார் ஸ்னிக்தம் அப்படிங்கிறது எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறதையும் குறிக்கும் அன்பையும் குறிக்கும் எப்படி ஸ்னிக்தமான பிசுக்குத்தன்மை திருப்பார்கடல்ல இருக்கோ அதே போல ஸ்னிகமாகிற அன்பு உன்னுடைய திருக்கண்கள்ல இருக்கு அப்படின்னு பாடினார் திருப்பார்கடல் நீண்டதா இருக்கு ஆயத்தம் உன்னுடைய திருக்கண்களும் அப்படியே அகன்றதா இருக்கு பார்க்கடல் பிரதிமசாலி உம்முடைய திருக்கண்களும் அப்படியே அதனால துக்தாம்புதேகே அனுகரோதி விலோச்சனம் துக்தாம்புதி மாதிரி இருக்கே திருப்பார்கடலை போல இருக்கே கரியவாகி புடைப்பிழந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு எப்படி ஆழ்வார் பாடினாரோ அதே போல இவரும் ஸ்னித்தாயதம் பிரதிமசாலி சுபர்வநாத அப்படின்னு பாடியிருக்கிறார் மேல திரு கண்களை சேவிச்சா மட்டும் போறாரு திரு கண்கள்லேந்து வர கட்டாட்சத்தையும் பாடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி விஸ்வாபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஸ்தே வைமானிகாதிப விடம்பி தமுக்த பத்மை ஆமோதவாஹிபிரநாமய வாக்கிய கர்பை ஆத்ரி பவாமிய மிருத வருஷி நிபைர பாங்கை எப்படி இருக்கு கட்டாட்சங்கள் அப்படின்னு கேட்டா அப்பொழுது மலர்ந்த தாமரை போல இருக்கு விடம்பித முக்த பத்மைகி மகிழ்ச்சி கொண்டதாக இருக்கு ஆமோத வாஹிபிகி அப்படிங்கிறார் இது நமக்கு என்ன என்ன பண்ணும் கட்டாக்சத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது மூன்று அப்படிங்கிறார் அது என்ன மூன்று ஒன்னு ரக்ஷணம் விஸ்வாபிரக்ஷண அப்படிங்கிறார் அடுத்தது புரிவது கண்களினால் இப்போதான் விபூதியையே பார்த்தோம் அதே போல திருக்கண் கட்டாட்சமும் அதே காரியத்தை பண்ணும் விஹார கிருதைஹி அப்படின்னார் கடைசியில இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இவருடைய கட்டாக்ஷமானது நமக்கு க்ஷேமம் விசாரிக்கும் அனாமய வாக்கிய கர்ப்பைகி எம்பெருமான போய் சேவிச்சோமானா என்னப்பா சௌக்கியமா இருக்கியா உடம்பு ஒண்ணும் இல்லாம இருக்கியா இன்னைக்கு ஆகாரமாயிடுதா அப்படின்னு கேட்கறா மாதிரி இருக்கும் பாவத்தோட சேவிச்சா அதை நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத காண்பித்து கொடுக்கிறார் அனாமய வாக்கிய கர்ப்பை இதனால ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சேன் அடியேன் ஆத்ரி பவாமி அப்படின்னு சொன்னார் கட்டாட்சங்கள் கொடுத்த குளிர்ச்சியை பாடினார் மேல எம்பெருமானுடைய திரு மூக்கானது எப்படி இருக்கிறது நித்யோதிதை நிகமதி யநாப்தி சேது உன்னுடைய திருக்கண்களுக்கு ஒரு அணை போல இருக்கிறது உன்னுடைய திருமூக்கு அப்படிங்கிறார் சேத்து மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் இந்த திருமூக்கிலிருந்து வரக்கூடிய மூச்சு காற்றானதுதான் வேதம் நித்தியம் உதிக்கும் இடம் அப்படிங்கிறார் நித்திய உதித்தை அப்படிங்கிறார் இந்த வேதங்கள் எல்லாம் தினம் தினம் பிறக்கிறது உன்னுடைய மூச்சு காத்தினால் அதனால என்ன ஆறு எனக்கு நிம்மதியா இருக்கு ஆஸ்வாசினி பவதி எப்பொழுதும் எம்பெருமான் நமக்காக இருக்கிறான் நல்லதையே நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஆஸ்வாசனம் என்னுடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அழகா பாடினார் மேல இபருமானுடைய திரு அதரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறார் ஆருண்ய பல்லவித பாரிஜாதம் ஆபீரயோதூத அமர்த்தியநாத வம்சே நசங்கபதி நாச்ச தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே எபருமானே எவ்வளவு அழகு உன்னுடைய திரு அதரங்கள் ஆருண்ய பல்லவித பாரிஜாதம் செக்கச்சவேல்ல இருக்கக்கூடிய அப்பொழுது மலர்ந்த புதிய தளிர் போல இருக்கிறது உன்னுடைய அதரங்கள் இதனுடைய ரசத்தை சில பேர்ல அனுபவிச்சிருக்கா யாரு ஆபீர யோசித் கோபிகைகள் வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்லாங்குழல் சங்கம் பாஞ்சஜன்யம் இவாள் எல்லாம் அனுபவிச்சிருக்கா இப்பேற்பட்ட கோவைப்பழம் போல் சிவந்திருக்க கூடிய இந்த எம்பெருமானுடைய திருவதரத்திலே என்னுடைய மத்தியானது ஆசைப்படுகிறது அப்படிங்கிறார் ராகவதி மதிர்மி பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மி அப்படிங்கிறார் என்னுடைய மனசானது இதுல ஈடுபடுறது அப்படிங்கிறத சுவாமி எப்படி சொல்றாருன்னு கேட்டா ஆழ்வார்கள் எப்படி பாடியிருக்காளோ அப்படியே சொல்றார் என்ன சொன்னார் திருப்பான் ஆழ்வார் செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே என் மனசை கவர்ந்து கொடுத்து அப்படின்னார் அதே போல நம்மாழ்வார் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னார் என் நெஞ்சு அந்த திருவாயோட போச்சுன்னார் அதே சொல்றார் நிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே என்னுடைய மதியானது உன்னுடைய திருவதரத்தோடைய போச்சு அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறார் சுவாமி மேல எம்பெருமானுடைய திருக்கழுத்து எப்படி இருக்கு

பத்மாலயா தத்த சுஜாதேகே பிராட்டிமார்களினுடைய வளையங்களின் தடங்கள் பதித்திருக்கக்கூடிய திருக்கழுத்து இந்த திருக்கழுத்தை பார்த்தா என்ன தோன்றதுன்னா இந்த சங்கம் இருக்கே தேவரையினுடைய திருக்கையில அதுதான் இப்படி திருக்கழுத்தா மாறி வந்துடுத்தோ அப்படின்னு தோன்றது அதே ஆக்காரத்துல இருக்கு ஆனா சங்கமானது வெள்ளையாச்சே இந்த கழுத்தோ நீலமேக வர்ணத்துல இருக்கே எப்படின்னு கேட்டா துவத்காந்தி மேச்ச கீத்த சங்க நிபேம திருமே அப்படிங்கிறார் உன்னுடைய திருமேனி காந்தியினுடைய ஒளி பட்டு பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன்னால சங்கத்தினுடைய நிறம் மாறினா போல தெரியறதோ என்னமோ அப்படின்னு அற்புதமா அனுபவித்தார் திருக்கழுத்தை மேல திரு கைகள் எப்படி இருக்கு ஆஜானுலம்பிபிரலங்கிருத்தேதி ஜாலைஹி ஜாகாதராஜிருச்சிரைர்ஜி தபாரி ஜாதைஹி சித்திராங்கதை ஸ்திருத சபுங்க வஜாத்த சங்கா துவத்பாஹுபிர்மம திருடம் பரிரப்ய தேதி சொல்றார் ஹே திருதச புங்கவா எம்பெருமானே ஆஜானு லம்பிபிஹி தொடை வரைக்கும் திருக்கரங்கள் ஏகம் லீலோ பஹிதம் இதரம் பாகு மாஜானு அப்படின்னு சொன்னார் பகவத்யான சோபானத்துல அதே எடுத்து இவ்விடத்திலையும் சொல்றார் இது எப்படி இருக்கு அலங்கிருத்த ஹேதி ஜாலைஹி ஆயுதங்களால் அலங்கரிக்கப்பட்டன ஜாகாத்த ராஜி நான் தழும்பு பதிஞ்சதாக இருக்கு அழகாக இருக்கு எப்படி இருக்கு ஜித பாரிஜாத்த மரம் போல வேண்டியதெல்லாம் தரக்கூடியதாக இருக்கிறது இதுவும் சொல்றார் பகவத்யான சோபானத்திலேயே பிராப்தாரங்கே சைதுரகில பிரார்த்தனா பாரிஜாதம் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய பாரிஜாத்தம் அப்படின்னு அங்கேயும் சொன்னார் இங்கேயும் சொல்றார் இப்பேற்பட்ட உன்முடைய திருக்கரங்களை பார்த்தால் அடியேனுக்கு என்ன தோன்றது தெரியுமோ தத் பாகுபிஹி ஜாத்த சங்கா மம தீஹி திருடம் பரிரபியதே என்னுடைய தீ அதாவது என்னுடைய மதியை இந்த திருக்கரங்கள் வந்து காடாலிங்கனம் பழி பழனி கொள்கின்றன அப்படிங்கிறார் என்ன அர்த்தம்னு கேட்டா இவ்வளவு அழகா பாசுரங்கள் பாடுறார் ஸ்லோகங்கள் பாடுறார் எதனால பாடுறார் மத்தியினால பாடுறார் அது ஏன் பாடுறார்னா இந்த திருக்கரங்கள் இப்படி இருக்கா இருக்கான் பத்தி பாட வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா தரிசனம் கொடுத்து இந்த வழியில நடந்து என்னை பாட வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா காண்பிக்கிறது இந்த திருக்கரங்கள் அப்படின்னு சொன்னார் மேல சொல்றார் சங்க சக்கரங்களினுடைய அழகு எப்படி இருக்கு நீலா சலோதித்த நிஷா கஸ்கே சாந்தாஹிதே சுர பதே தவசங்க அற்புதமான கட்டனா சாமர்த்தியத்தை சேவிக்க வேண்டுமானால் தேவரீருடைய திருக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சங்கத்தையும் சக்கரத்தையும் சேவிக்கணும் ஏன்னா சங்கம் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கும் நிஷாகரன் சக்கரம் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும் பாஸ்கராவே நீலாச்சலோதித நீலாச்சலம் போல இருக்கக்கூடிய நீளமான மலையை போல இருக்கக்கூடிய தேவரீருடைய திருமேனியிலிருந்து ஒரே சமயத்துல சங்கம் சக்கரம் ரெண்டும் உதிக்கிறது அதாவது சந்திரன் சூரியன் ரெண்டும் உதிக்கிறது அப்படின்னு பாடினார் மேல அபயஸ்தம் எப்படி இருக்கிறது பெருவானே அபயஸ்தம் அப்படிங்கிறது ஒரு அழகான பவழம் போல இருக்கிறது வித்ருமாபம் தீயம் தட்சிண பாணி பத்மம் அப்படிங்கிறார் பவழம் எங்கே இருந்து வரும் கடலிலிருந்து வரும் கடல் அப்படிங்கிறது தான் தேவதியருடைய திருமேனி ஆகிற கருணை கடல் அக்ஷோபணிய கருணாம்புதி அதுலேருந்து வந்த விப்ரு வித்ருமாபம் அப்படிங்கிற அழகிய பவழம் தேவதியருடைய அபய அஸ்தம் பவழம் போல இருக்கு அப்படின்னு பாடினார் அடுத்தது திருமார்பை பாடுகிறார் துர்தாந்த தைத்திய விஷிகத பத்திர பங்கம் வீரஸ்ய தேவி புதநாயக பாகு மத்தியம் ஸ்ரீவத் சௌஸ்துபரமாவன மாலிகாங்கம் சிந்தானுபூய லபதே இந்த திருமார்புல என்னென்னலாம் இருக்கு தைத்திய விஷிக அசுரர்கள் போட்ட அம்புனுடைய தழும்புகள் இருக்கு பல வர்ண கோலங்கள் இருக்கு பத்ர பங்கம் அப்படிங்கிறார் இருக்கு ஸ்ரீவத்ச கௌஸ்துப ரமா ஸ்ரீவத்ஷம் லக்ஷ்மி தேவி வனமாலிகலங்கரித்துக் கொண்டு இருக்கிறது உன்னுடைய திருமார்பைன்னு பாடினார் அடுத்தது வனமாலையை பத்தி தனியா பாடுறார் எபெருமானே இந்த வனமாலை ரொம்ப ஸ்பெஷல் வனமால தேவரீரேயோ அப்படின்னு அடி எனக்கு தோன்றது நித்யா தவஸ்புரதி மூர்த்தி ரிவத்விதியா அப்படின்னு பாடுறார் இந்த வனமா பார்த்தா, தேவரீருடைய இன்னொரு மூர்த்தி இன்னொரு ரூபம் அப்படின்னு தோன்றது அப்படிங்கிறார் என்ன காரணம் வனமாலை எப்படி இருக்கு விசித்திர தாங்கி பலவிதமான புஷ்பங்களை உடையதாக இருக்கிறது தேவதியருடைய திருமேனி எப்படி இருக்கு பல அவயவங்கள் உடையதாக இருக்கு திருமுகம் திருத்தோல் திருத்தொடை திருத்தாள் அப்படிங்கிற பலவித அவயவங்கள் இந்த வனமாலையில இருக்கிற புஷ்பங்களுக்கு பல ஜாத்திகள் இருக்கு இல்லையா மல்லி முல்லை ஜாத்தின்னு பல புஷ்பங்கள் வச்சு வனமாலை கட்டுறான் அதே போல தேவரீருடைய இந்த அவயவங்கள்ல இருந்து பல ஜாத்திக்கள் தோன்றுகின்றன முகத்தில இருந்து பிராமண ஜாதி வந்தது பாகுக்கள்ல இருந்து கத்திரிய ஜாதி வந்தது தொடைகள்ல இருந்து வைஷ்ய ஜாதி வந்தது திருவடியில இருந்து வேளாளர் ஜாதி வந்தது இந்த மாதிரி வனமாலை எப்படி ஜாதி புஷ்பங்களோட இருக்கோ அதே போல தேவரீடைய திருமேனியில இருந்து ஜாதிகள் உண்டான அதே போல வனமாலை எப்பொழுதும் ரெண்டு பேரோடைய இருக்கு அது என்னது அஜகத் கமலா மணீந்திரா கமலான்னு சொல்லக்கூடிய பிராட்டியோடையும் மணீந்திரன் சொல்லக்கூடிய கௌஸ்துபத்தோடையும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கு தேவரீரும் அவைகளை விட்டு பிரியறது அதனால நித்யா தவஸ்புரத்தி மூர்த்திரிவத்விதீயா வனமாலிகா அப்படின்னு பாடினார் அடுத்தது திரு மார்ப பாடிட்டார் வனமாலை பாடிட்டார் திரு உள்ளத்தை பாடணும்னு நினைக்கிறார் கண்களை பாடிட்டு கட்டாக்ஷத்தை பாடினாரே அதே போல திருமார்ப பாடிட்டு திரு உள்ளத்தை பாடுறார் திருவுள்ள எப்படி இருக்கு ஆர்தம் மனசு மனசாமதி சந்திர மசாம் பிரசூதிஹி வேதம் சொல்லுகிறது எம்பெருமானுடைய இருந்து சந்திரன் தோன்றினான் அப்படின்னு சந்திரன் ஏன் இருந்து தோன்றினான் சுவாமி நமக்கு காரணங்களை சொல்றார் அது வேற ஒண்ணும் இல்ல எம்பெருவானுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கு குளிர்ச்சியா இருக்கு இல்லையா ஆர்திரம் அதனால சந்திரனானவன் குளிர்ச்சியா இருக்கான் அடுத்தது எம்பெருமானுடைய திருவுள்ளம் எல்லா அஜ்ஞானத்தையும் நீக்கக்கூடியதா இருக்கு இருட்டை எல்லாம் போக்கக்கூடியதா இருக்கு தமோ மதனம் அதனாலதான் சந்திரனும் இருட்டை எல்லாம் போக்குறான் எம்பெருமான் எப்படி இருக்கான் எம்பெருமானுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கு ஆஸ்ருதர்களை எல்லாம் தூக்கி விடும்படியாக இருக்கு ஆஷ்ருத தாரகமா இருக்கு அதனாலதான் சந்திரனும் ஆசிரித தாரகனா இருக்கான் என்ன அர்த்தம்னா எல்லா நட்சத்திரங்களும் வந்து சந்திரனை இருக்கு அதனால எம்பெருமான் எப்படி ஆசிரித தாரகனா இருந்து ஆசிரித்தர்களை தூக்கி விடுகிறானோ சந்திரனும் தாரக தாரகங்களுக்கு அதாவது நட்சத்திரங்களுக்கு ஆசிரித்தமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார் எம்பெருமானுடைய திருவுள்ளமானது சுத்தமா இருக்கு நிர்மலமா இருக்கு அதே போல சந்திரனும் வெள்ளை நிறத்தோட சுத்த நிறத்தோட இருக்கிறான் அமிர்தம் துகானம் எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலிருந்து கருணை அமுதம் பெருகுகிறது அதே போல சந்திரனிடத்திலிருந்து அமுதம் பொழிகிறது அப்படின்னு ரொம்ப அழகா இந்த உவமானத்தை காண்பித்து கொடுத்தார் ஏன் எம்பெருமான் திருவுள்ளத்திலிருந்து சந்திரன் வந்தது எம்பெருமான் திருவுள்ளத்துல இந்த தன்மைகள்லாம் இருக்கு சந்திரனுக்கு இந்த தன்மைகள்லாம் இருக்கணும் அதனால சந்திரனுடைய பிறப்பிடம் பிரசூதி கிரகமானது எம்பெருமானுடைய திருவுள்ளமா இருக்கு சர்கேஸ்வதம் பவதி சந்திரமசாம் பிரசூதின்னு பாடினார் மேல எம்பெருமான திருவயிறு விபாகம் எம்பெருமான் வயத்துல எல்லாத்தையும் முழுங்கி வச்சிருக்கான் அப்படி இருந்தா அவனுடைய திருவயிரானது நன்னா பெருசா வீங்கி இருக்கணும் இல்லையா அப்படி இல்லையா எப்படி இருக்கு விஸ்வம் நிகீரிய விஸ்வத்தை எல்லாம் முழுங்கினாலும் ஜாத கார்ஷியம் இழைத்த திருவயிரா இருக்கு என்ன காரணம் எபெருவான் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கான் மூலத்தையும் விழுங்கினா இல்லையோ அத மூணு டியர்ல வச்சிருக்கான் வலித்திரைய விபாவ்ய ஜெகத் விபாகம் அப்படிங்கிறார் மூணு மடிப்பா இருக்குமா புருஷோத்தமர்களுக்கு புருஷோத்தம லட்சணம் அது அப்படிங்கிறார் அதனால எம்பெருமான் என்ன பண்ணா விழுங்கின உல உலகங்கள் எல்லாத்தையும் மூணு உலகத்தையும் மூணு இடத்துல மூணு டியரா வச்சுட்டான் அதனால எலட்ச வயரா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அனுபவிச்சார் மேல எம்பெருமானுடைய திரு உந்தி எப்படி இருக்கு நா கௌ கசாம் பிரதம தாமதி நாபி சரோஜ ரஜசாம் பரிணாம இந்த திருவுந்தில இருந்து ஒரு தாமரை வந்தது அந்த தாமரையில பிரம்மதேவன் வந்தான் அந்த திருவுந்தில இருக்கிற தாமரையில சில துகள்கள்லாம் இருந்து போலன் கிரென்ஸ் எல்லாம் சொல்லுவான் அதெல்லாம் எதுன்னு கேட்டா அதுதான் பாக்கி தேவதைகள் அப்படின்னு அதனால எல்லா தேவர்களும் அந்த நாபி தாமரையில இருந்தே நேரடியா தோன்றுட்டா முன்னாடி சொன்ன மாதிரி பிரம்மதேவன் கிரமேண எல்லாரையும் படைச்சார் அப்படிங்கிறது சில இடங்கள்ல இருக்கு எம்பெருமான் நேரடியாகவே படைச்சான் அப்படிங்கிறது சில இடங்கள்ல இருக்கு இவ்விடத்துல எம்பெருமான் நாபி பத்மத்திலின் துகளிலிருந்து வந்தவர்கள் தேவதைகள் அந்த தேவதைகள் இவனை வணங்கி இவனை தேவநாயகனாக ஆக்கினார்கள் விரோச்சிதா விபுத நாயக இத்தியபிக்யா விபுத நாயக்கன் தேவநாயகன் அப்படிங்கிற திருநாமத்தை உனக்கு சூட்டினார்கள் அப்படின்னு பாடினார் மேல மேக்கலையை பத்தி பாடுகிறார் இந்த மேக்கலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பீதாம்பரத்து மேல இருக்கு ரொம்ப ஏன் ஜொலிக்கிறது அப்படின்னு கேட்டா மேகலையானது எம்பெருமானுடைய திருக்கரத்து மேல படுறது அந்த திருக்க கரஸ்பருஷம் பட்ட உடனே ஒரு ரோமாஞ்சனம் ஏற்படுறதா அந்த மேகலைக்கு எல்லாமே திவ்ய சூரிகள் தானே அதனால அவ எல்லாருமே ஜீவர்கள் தான் அந்த ஒரு ரோமாஞ்சனத்தினால வெக்கத்தினால அப்படியே ஒளியெல்லாம் எல்லாம் வெளியில வருமா ரேடியேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவா பிளஷிங் அப்படின்னு சொல்லுவா அப்பேற்பட்ட கிரணங்கள் ரோமாஞ்ச கிரணங்கள் வெளிவரது இந்த மேக்கலையிலிருந்து ரோமாஞ்ச ரம்ய கிரணா ரஷனாத்வதியா அப்படின்னு பாடி மேல திருத்தொடைகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பாடுறார் ஸ்திரீரத்ன காரணம் உபாத்த திருத்தீய வர்ணம் எல்லாம் சொல்றார் ஸ்திரீரத்ன காரணமா இருக்கு ஊரூலேந்து வந்தவள் ஊர்வசி அத சொல்றார் ரத்னமான ஊர்வசி வந்தாள் வைஷ்யர்கள் இருந்து வந்தார்களோ அது தொடை அதனால திருத்தீய வர்ணத்தின் காரணம் திருத்தீய வர்ணன் அப்படிங்கறது வைஷ்யர் அவ வந்த இடம் அப்படின்னார் அப்புறம் தைத்தியேந்திர வீர சயனம் தைத்தியேந்திரன் அப்படின்னு சொல்றான்னு கேட்டா மது கேட்டவர் இவாளெல்லாம் எம்பெருமானுடைய திருத்தொடையில சமரிக்கப்பட்டா அவளுடைய வீர சயனத்துக்கு காரணமா இருந்த கூ இருக்கக்கூடிய திருத்தொடைகள் அப்படின்னு பாடினார் அடுத்தது முழந்தாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாடினார் ரொம்ப அழகா ஒரு சொல்றார் கோபாங்கணேஷு கிருத்த சங்கிரமணம் தவைத்த ஜானு சுரப்பதே ந ஜகாதி சித்தம் கோபர்களுடைய வீட்டுல தவழ்ந்த முழந்தாள்கள் அப்படிங்கிறார் ஏன்னா ஆழ்வார் ரொம்ப அழகா பாடார் பழந்தாம் பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகுழ்முலையீர் வந்து காணீரே அந்த பயத்தோட எம்பெருமான் தவழ்ந்து தவழ்ந்து போவானா ஏன்னா இவன் தான் வெண்ணை திருடிட்டா அப்படின்னு அடிக்க வந்துடுவாளாம் கோபிகைகள்லாம் அதனால அந்த முழந்தாளால எம்பெருமான் தவழ்ந்தானே அதை கொண்டாடினார்கள் கோபிகைகள்ங்கிறத ஆழ்வார் எடுத்ததை ஞாபகம் வச்சுண்டு முழந்தால வர்ணிக்கும் பொழுது கோபாங்கணேஷு கிருத்த சங்கரமணம் கிருத்த சங்கிரமணம் தவைத்தது அப்படின்னு பாடுறான் அடுத்தது கணைக்கால்கள் எப்படி இருக்கின்றன கணைக்கால்னால நம்பிடுவான் என்ன பண்ணினா தூத்தே பிலப்த சஹ்யம் தூது நடந்தான் அதே போல கோபிகைகளுடைய வஸ்திரத்தை எல்லாம் கொண்டு மறைச்சு வச்சான் அசுரர்களை எல்லாம் துரத்தி விட்டான் இதெல்லாம் பார்த்தோம்னா இப்படி ஓடி கணைக்கால்னால செய்யக்கூடிய காரியங்கள் அதை எல்லாம் எடுத்து லிஸ்ட் போடுறார் சுவாமி மேல திருவடி வர்ணனத்தை பண்றார் ரொம்ப அழகா பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் நரேந்திர குமார பாவம் திருதஷநாத் சாமானிய தெய்வ தமுசந்தி பதம் ஆச்சரியமான ஸ்லோகம் பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் ஒரு கல் இருந்தது அது பெண்ணாக ஆறி தர்ம ஆகி தர்மதாரமாக ஆயிடுத்து அந்த அகல்யே கௌதமருக்கு உகந்த பத்னியாக ஆயிட்டா திருவடிய பத்தி பாடும் பொழுது சுவாமி தேசிகன் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்றா முக்கியமா ரெண்டு பாசுரங்கள் எடுக்கிறார் ஒண்ணு அவர் பாடின அதிகார சங்கிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு சகடமுடைய ஒரு காலு உணர்ந்தன அப்படிங்கிற பாசுரம் இன்னொன்னு நவமணி மாலையினுடைய முதல் பாசுரம் ஒருமதி அன்பர் உலங்கவர்ந்தன அப்படிங்கிற பாசுரம் அதுல இந்த ஸ்லோகத்துல எடுத்த எல்லா வரலாறுகளையும் இந்த ரெண்டு பாசுரங்களையும் ஒரு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க எந்த இடத்துலங்கிறத பார்ப்போம் சுவாரஸ்யமா இருக்கும் பாஷான நிர்மித்த தபோதன தர்ம தாரம் அப்படிங்கறத சிலை தனிலன்றோர் அணங்குமிழ்ந்தன அப்படின்னு நவமணி மாலையில பாடினார் அடுத்தது இந்த திருவடி என்ன பண்ணிட்டு பஸ்மன் உபாகித்த நரேந்திர குமார பாவம் அப்படி சாம்பலா போயிட்டா ஒத்த அவன ராஜகுமாரன ஆக்கி கொடுத்தது இந்த திருவடி விடு கரியோர் குமரன மேவி சிறந்தன அப்படின்னு பாடினார் அதிகார சங்கரத்துல அப்புறம் இந்த திருவடி எப்படி இருக்கு சம்பாகித திருதசநாத ரமாமகிப்யாம் பிராட்டிமார்கள் வருடி கொடுக்கும்படியாக இருக்கு அத ரெண்டு பிரபந்தங்களையும் பாடுறார் மல் மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன அப்படின்னு அதிகார சங்கரத்திலேயும் திருமகள் செய்ய கரங்கள் ஒன்றின அப்படின்னு நவமணி மாலையிலையும் எடுக்கிறார் இப்பேற்பட்ட இந்த வரலாறுகள் எல்லாத்தையும் கொண்டது இந்த திருவடியினுடைய மகிமை அப்படின்னு பாடுற நிறைய மகிமைகளை பாடுறார் இந்த ரெண்டு பாசுரங்கள்லையும் ரெண்டு பாசுரங்களும் நல்ல பெரிய பாசுரங்கள் நிறைய வரிகள் இருக்கக்கூடிய பாசுரங்கள் ஒரு மதியன்பர் உலங்கவர்ந்தன உலகமடங்க வளர்ந்தலந்தன ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தன உர கமடங்கள் அரங்கு கொண்டன அப்படின்னு பல விஷயங்கள் பாடுறார் ஆனா இந்த ஸ்லோகத்துல மூணு விஷயங்கள் மட்டும் எடுக்கிறார் அது என்ன சுவாரஸ்யம் அப்படிங்கறத பார்க்கணும் என்ன சொன்னார் கல்ல பத்தி சொன்னார் தூச பத்தி சொன்னார் பிராட்டிய பத்தி சொன்னார் என்ன விஷயம்னா சாமானிய தெய்வத முஷந்தி பதம் துவதியம் அது கல்லா இருந்தாலும் சாம்பலா இருந்தாலும் பிராட்டிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவத்தை கல்லுக்கும் சாம்பலுக்கும் கொடுப்பான் எம்பெருமான் அப்படின்னு காண்பிக்க கூடிய சாமானிய தன்மையை உடைய கருணையை உடையது இந்த திருவடி அப்படின்னு காண்பித்து கொடுத்தார் ஆச்சரியமான அனுபவம் அடுத்ததாக எம்பெருமானுடைய திருவடி விரலை பத்தி சொல்லுகிறார் இந்த விரல் அப்படிங்கிறது தாமரையினுடைய இதழ்கள் மாதிரி இருக்கு திவ்ய பத்ம தலாய தாபிகி அப்படின்னு பாடுறார் அடுத்தது திருவடியினுடைய நகம் எப்படி இருக்கு தேவநாதனுடைய திருவடி நகத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு சாதாரணமா எம்பெருமான் நாராயணனுடைய திருவடி நகமே ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன்னா அதுதான் கங்கையினுடைய பெருக்கிடமா இருக்கிறதுனால ஆனா தேவநாதனுடைய திருவடி நக்கம் கங்கையை காட்டிலும் கருட நதிக்கு ஒரு பெருமையை கொடுத்தது ஏன்னா இந்த எம்பெருமானுக்கு கருட நதியில தான் தீர்த்தவாளி வருஷா வருஷம் ஏதோ ஒரு சமயம் ஒரு நகத்தினுடைய நுனி பட்டதுனால கங்கைக்கு பெருமைனா இந்த தேவநாதனுடைய திருவடி நக்கம் வருஷா வருஷம் படுகிறதே எப்பேற்பட்ட பெருமை கருட நதிக்கு கங்காதிகம் விதத கருட சிரவந்தீம் அப்படின்னு பாடினார் மேல எம்பெருமானுடைய திருவடியின் உட்புறத்தை பத்தி பாடுகிறார் பலவித லாஞ்சனங்கள் இருக்கா நாராயணனுடைய திருவடியின் உட்புறத்திலே அது என்ன என்ன வஜ்ரம் இருக்கிறது துவஜம் இருக்கிறது அங்குஷம் இருக்கிறது சுதா கலசம்னு சொல்லக்கூடிய அமிர்த கலசம் இருக்கிறது ஆத்தபத்திரம் கொடை இருக்கிறது கல்பத்ருமம் அதாவது கல்பக விர்க்கம் இருக்கிறது அம்புருகம்ங்கிற தாமரை இருக்கிறது தோரணம் இருக்கிறது சங்கம் சக்கரம் மத்ஸ்யம் அப்படின்னு பல லாஞ்சனங்கள் இருக்கு அப்படின்னு நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல சொன்னார் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் மிகவும் முக்கியமான ஸ்லோகம் ஆச்சரியமான அனுபவம் கடைசி ஸ்லோகம் இந்த அவயவ அழகு அனுபவத்துல திருவடித்துகளை பத்தி சொல்றாரு பெருமானுடைய திருவடித்துகள் எவ்வளவு பெருமையுடையது தெரியுமா அந்த திருவடித்துகள் மேல பட்டுதானா நம்மளுடைய கெட்ட தலையெழுத்தெல்லாம் மாறி போயிடும் வேதஸ்வஹஸ்தி துராட்சராணி ஏதாவது துராட்சரங்கள்லாம் எழுதி வச்சிருந்தானால் அதை வந்து அழிச்சிடும் இந்த திருவடி துகளானது தூசுப்பட்டா எழுத்து மறைஞ்சி போயிடுவோம் இல்லையோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடி தூசுப்பட்டா இந்த பிரம்மதேவன் எழுதின லலாட்ட லிபியானது கூட மாறி போயிடும் இதே விஷயத்த அயக்ரீவ ஸ்தோத்திரத்தையும் சொன்னார் சுவாமி இப்படியாக எம்பெருமானுடைய பலவித அவயவங்களை சுவாமி எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறத இழுத்து பிடித்து பார்க்கலாம் பதினாறாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய கிரீடமானது ஆயிரக்கணக்கான சூரிய பிம்பங்களை போன்றது அப்படின்னு சொன்னார் பதினேழாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருக்குழல்கள் இரவை போன்றதுன்னு சொன்னார் பதினெட்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருமுகத்திலே இருக்கக்கூடிய பல அவயவங்களை பத்தி சொன்னார் பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருநெற்றி அஷ்டமி சந்திரனை போன்றது அப்படின்னு சொன்னார் இருபதாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருமண் காப்பானது மின்னல் போலவும் மங்கள தீபம் போலவும் இருக்கிறதுன்னு சொன்னார் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருச்செவியிலிருந்து திசைகள் எல்லாம் களம்பிற்றுன்னு சொன்னார் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருக்குண்டலங்கள் மீன் போல துள்ளி விளையாடுகிறதுன்னு சொன்னார் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருப்புருவங்கள் வில்லை போல் வளைந்தது என்று சொன்னார் இருபத்தி நான்காவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திரு கண்களின் அழகை பற்றி சொன்னார் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானின் திரு கண் கட்டாட்சம் பார்க்கடலை போன்றது என்று சொன்னார் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திரு மூக்கு எப்படி ரெண்டு கண்களுக்கு நடுவுல சேத்துவாக இருக்கிறதுனு சொன்னார் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திரு அதரமானது அப்பொழுது தளிர்விட்ட பாரிஜாதம் போல இருக்கிறது சொன்னார் نت இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருக்கழுத்தானது சங்கமே நிறம் மாறி வந்ததோ என்று சொன்னார் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருக்கைகள் சாட்சாத் பாரிஜாத்த மலம் மரம் போலவே அப்படின்னு சொன்னார் முப்பதாவது ஸ்லோகத்திலே திருவாழி திருச்சங்கு இது ரெண்டும் சங்கம் சக்கரம் போன்றவை அப்படின்னு சொன்னார் முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய அபயஹஸ்தமானது பவளம் போன்றது அப்படின்னு சொன்னார் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருமார்பு எப்படி எல்லா சந்திரர்களும்

மேகலை வீசும் ஒளியை பற்றி சொன்னார் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய தொடைகள் எப்படி மது கைடவர்களுக்கு வீர சயன இடமாக ஆச்சு என்று சொன்னார் முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலே முழந்தாளுடைய அழகை பற்றி வர்ணித்தார் நாற்பதாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய கணைக்கால்கள் எப்படி தூது நடந்தன அப்படின்னு சொன்னார் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருவடியானது எப்படி ஒரு கல்லுக்கு ஒரு பஸ்மத்துக்கு அனுகிரகம் செய்தது அப்படின்னு சொன்னார் நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலே திருவடி விரல்கள் எப்படி தாமரை இதழ் போல இருக்குன்னு சொன்னார் நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோக

பிரயோஜனம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பிரசக்தி எம்பெருமானின் அர்ச்சாவதார அழகை சேவிப்பது தேவநாயக பஞ்சாசத்தை நன்னா தெரிஞ்சுட்டோமானா எம்பெருமானை எப்படி அனுபவிக்கணும் அணு அணுவா அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுக்கலாம் இப்படி புரிஞ்சுட்டோமானா நம்மளுக்கெல்லாம் தேவத்தன்மையே வந்துடும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் தத் பக்தி பூஷித தியா மிக தேவ பாவம்னு பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்றார் எம்பெருவானுக்கு தேவநாதன் தேவநாதன் பேர் இருக்குன்னு சொல்றானே அவர் என்ன தேவர்களுக்கு மட்டுமாநாதன் எல்லாத்துக்கும் தான் நாத்தனவர் பசு பக்ஷி மனுஷர்கள் எல்லாருக்கும் தான் நாத்தனவர் அப்படி இருக்கிறச்சே ஏன் தேவநாதன்னு சொல்றா அப்படின்னு கேட்டா அது வேற ஒண்ணும் இல்ல இந்த எம்பெருமான இந்த மாதிரி திருமுடியிலேந்து திருவடி வரைக்கும் சேவிச்சோமானா நம்ம எல்லாருக்குமே தேவ பாவம் தேவத்தன்மை வந்துவிடுவோம் அதனால எல்லாருமே தேவாளாக ஆயிடுவோம் அப்படின்னு அற்புதமான பலசிருத்தியே பன்னிரெண்டாவது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார் கடைசி ஸ்லோகத்துல இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோமானா நம்மளுக்கு வாழ்க்கையில வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்குங்கிறார் அது என்ன விஷயம் வாழ்க்கையில நம்ம சத்தியவாதிகளாக ஆயிடும் உண்மைய பேசுறவாளா ஆயிடுமோ அப்படிங்கிறார் ஏன்னா தன்னத்தானே சத்தியவாதியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துல நிரவதி குணஜாத்தம் நித்திய நிர்தோஷ ஆத்தியம் நரகமதன தக்ஷம் நாக்கி வினத விஷய தவிஷய சத்யம் விஸ்வாம் ஸ்துதிபதமதி கச்சன் சோபத்தே சத்யவாதி எம்பெருமானே நிரவதி குணஜாத்தம் அற்புதமான கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமான உன்னை தோஷமற்ற உன்னை ஆதியான உன்னை நரக்கத்தை ஒழிக்கக்கூடிய உன்னை தேவர்களுக்கு தலைவனாகிற உன்னை தாசசத்தியன் என்று பெயர் கொண்ட உன்னை பாடின வேங்கட கவியான அடியேன் சத்தியவாதி என்கிற தன்மையை அடைகிறேன் அப்படின்னு எபெருமான பத்தி பாடினோமானால் நம் நாவானது சுத்தி அடையும் அவனை சேவிச்சோமானா அவனுடைய அவயவங்களை எல்லாம் இந்த மாதிரி அனுபவிச்சு சேவிச்சோமானால் நம்மளுடைய கண்களானது சுத்தி அடையும் இப்படி மனோவாக்காய சுத்தியை கொடுக்க கூடியது இந்த தேவநாயக பஞ்சாசத் இதை அவசியம் சேவித்து அர்ச்சானுபவத்திலே ஈடுபட்டு